ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கதை கேளுங்க வரிசையில் இன்றைக்கி அவர் அவர் வினை பயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை நான் படித்தேன். அதை இங்கே சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போது நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ. ஒரு காட்டில் சுபத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேடுவ குலப்பெண் அவருடைய கண்ணோட வாழ்ந்து வந்தார். வெகு நாட்களாக அவங்களுக்கு குழந்தை இல்லை. பல விரதங்கள்லாம் அனுஷித்து கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அந்த குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இருவரும் ரொம்ப ஆசையாக சீராட்டி வளர்த்து வந்தாங்க. அந்த 5 வயது பாலகனை உணவு ஊட்டிட்டு உறங்க வச்சுட்டு அந்த வேடுவ பெண் காட்டுக்கு போயிருந்தான். அங்கே இருக்க பக்கத்தில் அருவியில் தண்ணி எடுத்துகிட்டு வரலாம். தண்ணி எடுத்து வந்து திரும்பி வந்து பார்த்தாக்க அந்த குழந்தை ஒரு நாகம் தீண்டி உயிருக்கு போராடிட்டு இருந்தது. தரையில் விழுந்து அழுது புலவினா. என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே அழுக. கூக்குரல் சத்தம் கேட்டு அவருடைய கணவன் ஓடி வந்தான். ஓடி வந்து பக்கத்தில் இருக்கிற பாம்பு புத்தை உடச்சி அந்த பாம்பை இழுத்து கொண்டு வந்தான். கொண்டு வந்து இதை வெட்டி இப்போ நான் கொல்லட்டுமா அப்படின்னு கேட்டான். உடனே அவள் வந்து அந்த பாம்பை கொண்டுட்டா என்னுடைய குழந்தை உயிர்த்திடுமா அப்படின்னு கேட்டான். உடனே இந்த பாம்பை கொல்லாட்ட விட்டுட்டா இந்த குழந்தை உயிர்த்திடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் கேட்டான். இந்த பாம்பை கொன்னுட்டா உலகத்தில் இருக்கிற பாம்பு வர்க்கமே இல்லாமல் போகுமா அப்படின்னு அவ கேட்டான். துஷ்ட பிராணிகள் குறைஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த பாம்பு, மூடா, அவள் என்னை கொல்ல வேணும்னு கொல்ல வேண்டாம்னு சொல்கிறான், நீ கொள்வேன்னு சொல்கிற, நன்னா யோசிச்சுப்பார். நீ இங்கே இருக்க, உன் மனைவி இருக்கா, உன் குழந்தை இருக்குது. நான் தீண்டி கொல்லணும்னா உன்னையும் உன் மனைவியும் கொண்டுருக்கலாம். ஆனால் நான் உன் குழந்தைய மட்டும்தான் தீண்டேன். அதுவும் என்ன காரணம் என்ன? மிருத்யு தேவதை ஏவதனால நான் அந்த குழந்தையை கடிக்க வேண்டியதாக போச்சு. இதில் என் தவறு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே அந்த யார் அந்த மிருத்யு அப்படின்னு கேட்டான். மிருத்யு தேவதை வந்து உடனே அவன் முன்னால் தோன்றினான். இந்த குழந்தை இறப்புக்கு நீயா காரணம் அப்படின்னு கேட்டான் வேடுவன். நான் காரணம் இல்லை, என்னை காலன் தான் ஏவினான், பாம்பை ஏவி இந்த குழந்தையை கடிக்க செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மித்து தேவதை காலன் என்பான்னு சொன்னோடனே யமதர்மன் வந்து சொன்னான். இந்த குழந்தை இருக்க நீ தான் காரணமா அப்படின்னு கேட்டான். உடனே யமதர்மன், இந்த குழந்தையை கொடுறதுக்கு நான் தான் பாம்பை ஏவி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து என்னை பகவான் தான் ஏவி கொல்ல சொன்னார். யார் அந்த பகவான்? ஸ்ரீமன் நாராயணன். ஓ, எல்லாத்துக்கும் இந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் காரணமா அப்படின்னு சொன்னோடனே அப்போ ஒரு முன்னால் ஸ்ரீமன் நாராயணன் தோண்டிட்டான். தோண்டிட்டு அவர் சொன்னார், மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் இறக்க வேணுங்கிறது என் விதி, பாம்பு கடித்து இந்த குழந்தை சாக வேணுங்கிறதே நீதி, அது நிர்ணயமானதால் நானே அதை நடத்தி வச்சேன் அப்படின்ட்டு சொன்னார். எல்லாருமே தப்புவதற்கு ஒரு காரணம் சொல்கிறீங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை கடித்த இந்த பாம்பை நான் வெட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக கத்தி எடுக்கிறதா தன்னோடய பைக்கில் கையை விட்டான். கையை விட்டால் வேணுனுக்கே தெரியாமல் அவன் தோளில் இருந்த பையில் வேற ஒரு பாம்பு பூந்துருந்தது, அது அவனை தீண்டிடுச்சு. உடனே அவன் முறை தள்ளி கீழே விழுந்துட்டான், மயக்கம் போட்டவன்ட்டான். இதை சற்றும் எதிர்பார்க்காத அவனுடைய மனைவி உடனே காட்டுக்கு போய் உடனே அந்த பச்சலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தேய்ச்சி அவனுக்கு அந்த பச்சலையை கொடுத்து அவனை காப்பாற்றிட்டான். இந்த நிகழ்வை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் சிரித்தாங்க. பகவான் சொன்னார், எந்த பாம்பு கடிக்கு உன் மூலிகையை கொடுத்தால் விஷம் இறங்கும்னு ஞானம் படைத்தவர் உன் மனைவி. அப்படி இருந்தும் தன் குழந்தை பிராணனுக்கு மன்றாடி கொண்டு இருக்கும்போது அவளுக்கு ஏன் அந்த ஞானம் வரலை? குழந்தையை ஏன் காப்பாற்றணும்னு தோணலை? ஆனால் உன்னை காப்பாற்றிட்டாள், அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, பாம்பு கடித்து பிழைக்க வேண்டும் என்பது உன் விதி, பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்பது உன் குழந்தையின் விதி, அது அவரவர் வினை பயன்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பரமாத்மா சொன்னார். இது பரமாத்மா வந்து விதியை பற்றி சொல்கிறதுக்காக சொன்ன ஒரு சின்ன கதை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.